கணபதயே நமகா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் சோபகிருது தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு உங்கள் குடும்பங்களில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்கள் எண்ணங்களெல்லாம் பூர்த்தியாகக்கூடிய நல்ல சூழ்நிலையும் சிறக்கட்டும் பொலியட்டும் என்று வாழ்த்தி, இந்த சோபகிருது வருஷம் எப்படி இருக்கு உங்கள் ராசிக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இந்த சோபகிருது வருடம் உங்களுக்கு அதிரடி மாற்றங்களை தரப்போகிற அற்புதமான வருஷம். அதிரடி மாற்றங்களை தரும் உங்க வாழ்க்கையிலே நீங்க பார்க்கக்கூடிய உலக சூழ்நிலைகளிலெல்லாம் இது அதிரடி மாற்றங்களை தரப்போகிறது. இந்த சோபகிருது வருடம் எப்போ பிறக்கிறது என்று சொன்னால், இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சோபகிருது வருடம் பிறக்கிறது. திருவோண நட்சத்திரத்தில் சோபகிருது வருஷம் பிறக்கிறது. இந்த வருஷத்துடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மேஷத்தில் சூரிய பகவான், ராகு பகவான், புதன் பகவான் மூன்று பேரும் இந்த சோபகிருது ஆண்டு பிறக்கிற போது மேஷத்தில் இருக்கிறார்கள். ரிஷபமனையிலே சுக்கர பகவான் ஆட்சியாக அமர்ந்திருக்கிறார். மிதுனமனையிலே செவ்வாய் பகவான் விற்றிருக்கிறார். துலாத்திலே ஞான வடிவமான கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் கும்பத்தில் பொலிந்திருக்கிறார். மீனத்திலே குரு பகவான் விற்றிருக்கிறார். இதுதான் இந்த ஆண்டு துவங்குகிற போது, தமிழ் புத்தாண்டு துவங்குகிற போது நமக்கு இருக்கக்கூடிய கிரக நிலை. இதற்கு பிறகு இரண்டு மிக முக்கியமான கிரக பயிற்சிகள் இந்த தமிழ் புத்தாண்டில் நடக்கப் போகிறது. ஒன்று, இந்த சோபகிருது வருடம் துவங்கிய ஒரு வாரத்திலேயே 14ஆம் தேதி ஆங்கில வருஷத்தில் ஏப்ரல் 14ஆம் தேதி சோபகிருது வருஷம் பிறக்கிறது தமிழ் புத்தாண்டு. இது துவங்கிய ஒரு வாரத்திலேயே குரு பெயர்ச்சி வந்துடுறது. மீனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இருக்காரே, அவர் மேஷ ராசிக்கு வரப்போறார். மீன ராசியிலே அவர் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்துருக்கார். மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரத்துக்குள்ளே அந்த குரு பகவான் வரப்போறார். வந்த பிறகு அவர் தரப்போகிற மாற்றங்கள் நிறைய இருக்கு. உங்கள் ராசிக்கு அவர் பல மாற்றங்களை உருவாக்கி தரப்போறார். அது என்னெல்லாம்ங்கிறது இந்த நிகழ்ச்சியில நான் உங்களுக்கு விளக்கமா சொல்ல போறேன். இரண்டாவது மிக முக்கியமான ஒரு கிரக பெயர்ச்சி, அக்டோபர் மாதம் வந்து ராகு கேது பெயர்ச்சி நடக்கிறது. இப்போ ராகு பகவான் மேஷத்தில் இருக்கார். அவர் வந்து அக்டோபர் மாதம் மீனத்துக்கு போயிடுவார். கேது பகவான் இப்போ துலாத்தில் இருக்கார். அவர் அக்டோபர் மாதம் கன்னிராசிக்கு போக போகிறார். இது மிக முக்கியமான ஒரு கிரக பெயர்ச்சி. எப்படி குரு பெயர்ச்சி மிக முக்கியமாக இந்த சோபகிருது வருஷத்தில் இருக்க போகிறதோ, அதே மாதிரி ராகு கேது பெயர்ச்சியும் மிக முக்கியமான பெயர்ச்சியாக இந்த சோபகிருது வருஷத்தில் இருக்க போகிறது. இந்த சோபகிருது வருஷம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு, இந்த இடைக்காலருடைய பாடல்கள் இருக்கு இல்லையா, வெண்பாக்கள், ஒவ்வொரு ஆண்டுக்கு மொத்தம் 60 தமிழ் வருடங்கள் இல்லையா, அதுல ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒரு பாடல் எழுதியிருக்கிறார் இடைக்காலர். அதுல இந்த சோபகிருது வருஷத்தை பற்றி குறிப்பிடுகிற போது, சோபகிருது தண்ணில் தொல்லுலகம் எல்லாம் செழிக்கும் அப்படின்னு சொல்றார். அந்த வரியை நல்லா கவனிக்கணும். சோபகிருது தண்ணில் தொல் உலகமெல்லாம் செழிக்கும், கோபம் அகன்று குணம் பெருகும். கோபம் அகன்று குணம் பெருகும். அதே மாதிரி அடுத்து மிக முக்கியமாக சொல்றார், சோபனங்கள் உண்டாகும். முதல் என்ன சொன்னார், சோபகிருது தண்ணில் தொல் உலகமெல்லாம் செழிக்கும். உலகமெல்லாம் நல்லா செழிக்க போகுது. இங்க உலகு எல்லாம் என்று சொல்வது தமிழகத்தை தான் நம்ம எடுத்துக்கணும். தொல் உலகெல்லாம் செழிக்கும்னா நல்ல மழை பொழியும், நல்லா இருக்குங்க, செழிப்பு வரப்போதுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். இரண்டாவது, கோபம் அகன்று குணம் உண்டாகும். பல்வேறு விஷயங்களில் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய கோபங்கள் விலகும், நல்ல மனிதத்தன்மை குணம் உண்டாகும். மூன்றாவது,
சோபனங்கள் உண்டாகும். சோபனம்னா நல்ல நிகழ்ச்சி, சுப மங்கள காரியங்கள். ஒவ்வொரு குடும்பத்திலையும் மங்கள காரியங்கள் உண்டாகும். நம்ம வீட்டில் திருமணம் நடக்கணும், ஏதோ ஒரு தடை இருக்கு, தடை விலகணும் அப்படின்னா நல்ல நல்ல சுபகாரியங்கள் எல்லாம் இந்த வருஷம் கூடி வரும். ஒரு குழந்தை பிறப்பு இருக்கு, காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த சோபனங்கள் எல்லாம் இப்போ உண்டாகும். மாறி ஒழியாமல் பெய்யும். மாறினா மழை, மழை நல்ல மழை பொழியும் இந்த ஆண்டுன்னு அவர் குறிப்பிடுகிறார். என்றே உரைங்கிறார். நீ என்ன சொல்லணும், இந்த சோபகிருத வருஷத்தை ஒரு நல்ல வருஷம்னு சொல்லு, தமிழகம் செழிக்க போகிறது என்று சொல், இந்த சோபகிருத வருஷத்துல மனிதர்களுக்கு நல்ல குணம் உண்டாகும் என்று சொல், நல்ல மங்கள காரியங்கள் உண்டாகும் என்று சொல், நல்ல மழை பொழியும் என்று சொல், மழை பொழிவதனால் உண்டாகும் நன்மைகளையெல்லாம் நீ சொல் என்று இடைக்காடர் தன்னுடைய வெண்பாவிலே, தன்னுடைய பாடலிலே இதை குறிப்பிடுகிறார். இது வந்து ஒவ்வொரு ஆண்டிற்கும் இருக்கக்கூடிய பொது பலன். அந்த 60 வருடங்களுக்கும் ஒவ்வொரு தமிழ் ஆண்டுக்கும் இப்படி பொது பலன் சொல்லுவாங்க, அப்படி சொல்லியிருக்காங்க. இதையும் நம்ம மனசுல எடுத்துக்கணும். ஆனால் இதை மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமா, அப்படியே நீங்க ஏத்துக்கிறீங்களான்னு எங்கிட்ட கேட்டா இல்ல, இதையும் ஒரு பார்வையை வைத்துக் கொள்கிறோம். நான் எப்படி இந்த சோபகிருத வருஷத்தை பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த ஆண்டு பிறக்கிற போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள், இந்த ஆண்டு மிக முக்கியமாக புதன் பகவான் ராஜாவாக இருக்கிறார். சோபகிருத வருஷத்துல என்னுடைய அன்பு ராசி நேயர்களே, நீங்க தெரிஞ்சுக்கோங்க, புதன் பகவான் ராஜாவாக இருக்கிறார். அவரவர் ஜாதகங்கள்ல புதன் பகவான் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். அதை பொறுத்து இந்த புதன் பகவான் பல மேன்மைகளை தருவார். சுக்கர பகவான் இந்த ஆண்டு மந்திரியாக இருக்கிறார். அவர் தரப்போகிற நன்மைகள் மிக அதி அற்புதமான நன்மைகள். அதை போல குரு பகவான் முக்கியமான போர்ட்போலியோலாம் ஏத்துக்கிறார். அவர் சேனாதிபதியா இருக்கார், மேகாதிபதியா இருக்கார். இப்படி பல நன்மைகளை அந்த குரு பகவான் பல நன்மைகளை அப்படி கொண்டு வந்து தரப்போகிறார். ஸோ இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிக முக்கியமாக சொல்வது, என்னைக்கு புதனை ராஜான்னு சொல்லிட்டோமோ அப்போ நம்முடைய கல்வி முறைகள் செழிக்கும். கல்வித்துறையிலே தமிழகம் சரி, இந்தியா உலக நாடுகளுக்கு முன்னோடியா இருக்கும், தமிழகமும் கல்வியில் முன்னோடியாக விளங்கப் போகிற ஒரு ஆண்டாக இந்த சோபகிருத வருஷம் இருக்க போகிறது. கல்வியில் இந்தியா சாதனை புரியும். கல்வியில், மருத்துவ கல்வியிலே பல நல்ல விஷயங்கள் உண்டாகும், நல்ல மருத்துவர்கள் உண்டாகக்கூடிய ஒரு ஆண்டு. அது முக்கியமா நம்ம பார்க்கணும். இந்த ஆண்டு வந்து ஆரம்பிக்கிற போதே சூரியனும் ராகுவும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆண்டு யாருக்கு நெருக்கடி இருக்கிறது என்றால், குடும்பத்தில் மூத்த பிள்ளைகளாக இருப்பவர்களுக்கு நெருக்கடி இருக்கிறது. இந்த ஆண்டு அரசு பதவிகளிலே இருப்பவர்களுக்கு பல நெருக்கடிகள் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு, முக்கிய தலைகளுக்கு, முக்கிய பதவிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு, பிரபல தலைவர்களுக்கு, ஒவ்வொரு துறையிலும் பிரபலமாக இருக்கக்கூடியவர்களுக்கு சில நெருக்கடிகள் இந்த ஆண்டு இருக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது. நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல நம்ம வந்து இந்த ஆண்டு சுக்கிரன் பிறக்கிற ஆண்டு பிறக்கிற போதே சுக்கிரன் ஆட்சியா இருக்கு, புதன் பகவான் ராகுவோடு சேர்ந்திருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ஐடி துறையில, நம்மளுடைய இந்த ஆண்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி விஷயங்கள்ல பல அதிரடி மாற்றத்தை கூட இந்த நம்முடைய அரசு நிகழ்த்தலாம். முதல்ல இளைஞர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும். படிச்சு முடிச்சுட்டு எனக்கு ஃபாரின் போகணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல வேலை வாய்ப்பு, ஃபாரின் வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. அதே மாதிரி கம்ப்யூட்டர் துறையிலே அதிரடியான ஒரு மாற்றம் நிகழப்போகிறது. இது நாள் வரை கம்ப்யூட்டர் துறையிலே நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், அந்த விஷயத்திலே அரசு வேறு ஒரு வகையான இந்திய திருநாட்டிற்கு என்று பிரத்யேகமான ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஆண்டு இருக்கிறது. யாருக்கு இன்னும் பிரச்சனை இருக்குன்னா, ஆன்மீகவாதிகளுக்கு பிரச்சனைகள் அதிகம் உள்ள ஆண்டு. அரசாங்கத்தாலும் தொல்லைகள் நிகழும். குருவும் ராகுவும் சேர்வதனால் ஆன்மீகவாதிகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. அதே மாதிரி மருத்துவத்தில் இந்தியா சாதனை புரிய போகிறது அப்படின்னு சொன்னேன், மருத்துவர்கள் சந்தோஷப்படலாம், நல்ல சம்பளம் கூடும். இந்த ஆண்டு சம்பளத்திற்காக போராடக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் மனதிலே நினைத்துக் கொள்ளுங்கள், நல்ல சம்பளம், வருமானம், சம்பளம் கூடும். அதே போல இந்த ஆண்டு வந்து குருவும் ராகுவும் சேர்வதனாலே குழந்தைகளுக்கு புதிய நோய்கள் உருவாகும். நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏற்கனவே வந்து அப்படி பல மாநிலங்கள் இப்போ குழந்தைகளுக்கு
நோய்கள் வருகிறது என்று பள்ளிகளுக்கு கூட விடுமுறை விட்டுருக்கிறது கூட நம்ம பார்க்குறோம். குழந்தைகளுக்கு அதிக நோய்கள் தாக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த ஆண்டு. வந்து குரு ராகுவுடைய இந்த சேர்க்கை, அந்த குரு பகவானும் கால்நடைகளை இந்த ஆண்டு குறிக்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால கால்நடைகளுக்கும் அந்த மாதிரி நோய் வரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. அதே நேரத்தில் தகவல் துறையிலே, தொழில்நுட்பத்துறையிலே ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கு. அரசியலை பொறுத்தவரை பெரிய பெரிய கட்சிகளில் ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழ்த்த வேண்டிய அமைப்பு, ஏதோ ஒரு தலைவருக்கு ஒரு பெரிய ஆபத்து வரும், அந்த தலைவருக்கு ஆபத்து வருவதனால அந்த அரசியல் கட்சிக்கே ஒரு சரிவு ஏற்படும், ஒரு பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ஆண்டு அரசியலில், அதிரடி திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதே மாதிரி மழை பொழிவு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நல்ல மழை பொழிவு இந்த ஆண்டு இருக்கும், ஆனால் நிறைய மழை நீர் கடல்ல கலக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது, அதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அரசியல் தலைவர்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. உங்களுடைய செல்வாக்கிற்கும் திடீர் பாதிப்பு வரப்போகிறது, உடல் நலத்திலும் திடீர் பாதிப்பு வரலாம், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நாம் முக்கியமாக நினைக்கிறது, குரு ராகுவுடைய சேர்க்கை பணப்பற்றாக்குறைய உலக நாடுகளில் கொண்டு வந்து கொடுக்க போகிறது. இந்திய திருநாட்டிலும் இந்த பாதிப்புகள் தெரியலாம், பணப்பற்றாக்குறை இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கு. மிக முக்கியமாக இந்த ஆண்டு உடைய சூழ்நிலைகள், சூரியன் ராகு சேர்க்கையெல்லாம் பார்க்கிற போது அரசு துறையிலே இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் பிரைவேட்டைசேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தனியார் மயமாக்கல் அதிகமாக நிகழக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. அதே போல குரு ராகுவுடைய சேர்க்கை நம்ம பார்க்கிற போது அறநிலையத்துறையிலே அரசு பல மாற்றங்களை உண்டாகும், பல கட்டுப்பாடுகளை விதிக்கும் நினைக்கிறேன். இளைஞர்களுக்கு நல்ல ஆண்டாக அமைகிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குஜராத், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேஷ், அந்த மாதிரி உத்தரகண்ட் போன்ற இடங்கள் எல்லாம் மழை வெள்ள பாதிப்பு இருக்கும் என்று தெரிகிறது. இந்த ஆண்டு நிறைய விஷயங்கள் குரு ராகுடைய சேர்க்கையை பார்க்கிற போது, குரு பகவான் வந்து மனித ஜீவனை குறிக்கிறார், ராகு கொத்து கொத்தாக மரங்களை குறிக்கிறார். ஆக உலக அளவிலே கொத்து கொத்தாக மனிதர்கள் மடியக்கூடிய ஒரு மரண சூழல் இருக்கலாம். இப்போ பலரும் கேட்குறாங்க, சார் இப்போ வந்து இந்த கொரோனாவுடைய பாதிப்புகள் அதிகமாக இருக்குமா, ரொம்ப பாதிச்சிருமான்னு கேட்குறாங்க. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த சில வைரஸ் தாக்குதல்கள், நோய் தாக்குதல்கள், அதான் தொற்று நோய்கள், இதனுடைய பாதிப்புகள் இருக்கும். ஆனால் சுக்கர பகவான் ஆட்சியாக இருப்பதனால் மருத்துவர்கள் எல்லோற்றையும் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி விடுவார்கள். ஒரு நல்ல சூழல் இருக்கும், ரொம்ப நம்ம பயந்துக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. நோய் தொற்றுக்கள் இருக்கும், அதை கட்டுப்படுத்தக்கூடிய முயற்சி நடந்துருங்கிறதுனால நமக்கு ரொம்ப சேஃபாக இருந்துக்கலாம், நிம்மதியாக இருங்க. அதே மாதிரி பார்மா இண்டஸ்ட்ரி, ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்மா இண்டஸ்ட்ரிக்கு பெரிய வளர்ச்சி இருக்கும். ஆக மிகப்பெரிய வளர்ச்சிகளும் ஏற்றங்களும் இருக்குது, அதிரடி திருப்பங்கள் இந்த ஆண்டு இருக்குது. இப்போது அதனால எனதருமை நேயர்களே, நம்ம எல்லா ராசிக்கும் இந்த ஆண்டு வந்து என்னென்ன நல்ல பலன்களை தரப்போகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, ஒரு அருமையான வருஷம் சோபகிருது வருஷம் பிறக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன ஒரு யோகம் இந்த வருஷம் பிறக்கும் போதுன்னு கேட்டீங்கன்னா, ராசிக்கு அஞ்சில் குருவுடைய அமைப்பு, ஏழுல சுக்கர பகவான். பொதுவாக கிரகணிகளை பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல இந்த வருஷத்துடைய ராசி மகர ராசி, சோபகிருது தமிழ் புத்தாண்டு ராசி. அதுக்கு உங்களுக்கு ராசிக்கு நாலாம் இடத்துல சனி பகவான், அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு, அஞ்சுல குரு. ஆறாம் இடத்துல சூரியன் ராகு புதன், ஏழுல சுக்கரன், எட்டுல செவ்வாய், பன்னெண்டுல கேது. இது என்ன விஷயம்னா, கணவன் மனைவி உறவுல கடந்த காலத்துல பல கஷ்டங்கள் இருந்திருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏட்டிக்கு பூட்டியாவே பேசியிருப்பாங்க. உங்க மனைவி உங்களை பார்த்து எப்பவும் சொல்லுவாங்க, ஏங்க இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க, அடுத்தவங்க மனசையே புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு உங்களை பேசியிருப்பாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸே உங்களை சொல்லியிருப்பாங்க பிடிவாதம்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ என்ன ஆகுது, கணவன் மனைவிக்கு இடையில ஒரு அந்யோன்யம் ஏற்படுது. விருச்சிக ராசிக்காரங்க கொள்கை பிடிப்பு உடையவர்கள், எப்பவும் தான் ஒரு கொள்கை எடுத்துக்கிட்டா அந்த கொள்கையில நிற்பாங்க. இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு வாழணும்னு நியதி வச்சுக்கிட்டு வாழ்றவங்க இருக்காங்க பாருங்க, பெரிய ஆச்சரியம். யாருக்காவும் என் கொள்கையை மாற்ற மாட்டேயா, நான் நேர்மையாத்தான் வாழ்வேன்,
அன்று நேர்மைக்கு பெயர் போனவர்கள் விருச்சிக ராசிக்காரங்க, அவ்வளோ நல்ல ஆட்கள். அந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏழுல சுக்கிரன் கணவன் மனைவிக்கு இடையில ஒரு நல்ல சூழ்நிலை. ஆனாலும் பொதுவாக ஏழுல சுக்கிரன் நல்லது இல்லை இல்லை, என்ன விருச்சிகரத்துக்கு வந்து ஏழுல சுக்கிரனும் சுக்கிரன் ஆட்சி ஆகுது, அது பெரிய கெடுதலாக நம்ம எடுத்துடக்கூடாது. அப்போ எது நல்லது, குரு பார்க்குறாரு, அதுவும் நல்லது. ஆனால் இந்த குரு என்ன பண்ணுறாரு, ஒரே வாரத்தில் ஆறாம் இடத்துக்கு போயிடுறாரு. அப்போது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு முன்னேற்றத்தை தரும். எப்படி முன்னேற்றம் தரும், தொழில் தோண்டு கிடைக்கையா, எனக்கு வந்து ஒரு பெரிய பண உதவி கிடைக்கலை, என் தொழிலை வளர்ச்சி வேணும்னா இப்போது அரசாங்கமே பல திட்டங்களை வகுக்கும். உங்களுக்கு வங்கி கடன் உதவி கிடைக்கும். விருச்சிக ராசி வியாபாரிகளுக்கு தொழில் வளர்ச்சி அடைவதற்கு வங்கி கடன் உதவி கிடைக்கும், அதுதான் மிக முக்கியம். இது உங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கடன் கிடைக்கிறதுனால பிஸ்னஸை நல்ல டெவலப் பண்ணிடுவீங்க, பிஸ்னஸில் வந்து முன்னேற்றத்துக்கு தேவையான உதவி கிடைச்சிருது. அதே நேரத்தில் வியாபாரத்தில் நீங்கள் தான் அந்த ஏரியாவில் ராஜான்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, நம்ம தான் இங்கே கடை போட்டுக்கோ வேறு கடை இல்லைன்னு. நீங்கள் செய்கிற கடையவே பல பேர் வந்து இப்போ கடை போட ஆரம்பிச்சிருவாங்க, அதே பிஸ்னஸை பல பேர் வந்து உங்கள் ஏரியாவில் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வியாபாரத்தில் ஒரு போட்டி அது இருக்கத்தான் செய்யும் இந்த காலகட்டத்தில். இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நம்ம உண்மையை உடைச்சு பேசலாம். எப்படி கேட்டிங்கன்னா, எதையும் தெரிஞ்சுக்கிடணுங்கிற ஒரு எண்ணம், என் பிரச்சனையான பிரச்சனையை சொல்லுங்கய்யா நான் பார்த்துக்கிடுவேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் அது இருக்கு. அதனால் துணிஞ்சு பேசலாம் நம்ம விருச்சிக ராசிக்கு. 8 லட்சம் ரூபாய் வருஷம் துவங்கும் போது 8 லட்சம் ரூபாய். அப்போ வண்டி வாகனங்களில் பார்த்து போங்க, எங்கேயுமே பயணம் செய்கிற போது கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் சுய பாதுகாப்பு இருக்கு பாருங்க, உங்களுடைய பாதுகாப்பு எப்பவுமே அக்கறை எடுத்துக்கிடணும். எதிரிகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறது, சொந்த பாதுகாப்பில் எப்பவும் ஒரு அக்கறை செலுத்துறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு முக்கியம். கூட்டாளி தான் ஏன் குழியை பிரிப்பான், இப்போ உங்களுக்கு யார் கூட இருக்கானோ குழியை பிரிச்சிருவாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இப்போ ஏற்பட்டுரும், அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி இப்போ வந்து 6க்கு அதிபதியான செவ்வாய் 8ல இருக்காரு, அப்போ ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திடீர்னு உடல்நல பாதிப்புகள் கொடுக்கும், அப்போ உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு இப்போ வந்து 7ல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு, அதனால வந்து திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் அனுசரித்து போனாலே வாழ்க்கை நல்லபடியாக இருந்துக்கிடும். 12ல கேது, இந்த 12ல கேது இருக்கும்போது ஞான மார்க்கத்தில் அதிக ஈடுபாடு வரும், தெய்வீக விஷயங்களில் அதிக ஈடுபாடு வரும். மாணவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிப்பில் கொஞ்சம் ஒரு போட்டி, படிப்பில் சில தடைகள் பிரச்சனைகள் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் நல்ல கவனம் செலுத்தி இந்த சோபகிருத வருஷத்தில் படிச்சிங்கன்னா ஜெயிச்சுக்கொள்ளலாம். அதிக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அது நல்லது. அதே போல் வந்து குடும்பத்தில் பெண்களுக்கு வந்து ஏற்பட்ட சில அவமரியாதைகள் மறையவும் செய்யும், அது சின்ன சின்ன சோதனைகள் இருக்கும். கலைஞர்களுக்கு நல்ல புகழ் கிடைக்கும், நல்ல வெளிநாடுகள் தொடர்புகள், வெளிநாடுகளில் போய் நிகழ்ச்சிகள் நடத்துவது அந்த அமைப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல சில தொந்தரவு இருக்குங்க. பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனிங்கிறதுனால, இந்த ஆண்டு முழுவதும் அர்த்தாஷ்டம சனி நீடிக்குதுங்கிறதுனால வேலை பார்க்குற இடத்துல சில தொந்தரவு இருக்க தான் செய்யுது. அதுவே படிக்கிற மாணவர்கள் அதிக கவனம் செலுத்தி படிச்சுக்கிடுங்க. இந்த உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ஒரு முன்னேற்றம் தரணுமா, நிறைய யோகா பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, உடல் நலத்தில் அக்கறை எடுங்க, பல நன்மைகள் உங்களுக்கு நிகழும். ஆக சோபகிருத வருஷத்தை பொறுத்த வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கும் சில போட்டி இருக்குது, வியாபாரிகளுக்கும் சில போட்டி இருக்குது. அதே மாதிரி பண புழக்கத்தில் மட்டும் தேவையான கடன் உதவி கிடைக்கும், அதிகம் கடன் வாங்காமல் போய்க்கிடுங்க. ஏன்னா கடனால் பலருக்கு பிரச்சனை வரும், 8 லட்சம் ரூபாய் இருக்குது பார்த்தீங்களா, கடனால் சிலருக்கு பிரச்சனை வரும். அதனால் நீங்கள் வந்து அதிக கடன் வாங்காமல் அனுசரித்து போகிறது எப்படி அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. இந்த வருஷம் முடியும் போது உங்களுக்கு நல்ல நல்ல அனுபவங்கள் எல்லாம் கொடுத்துருக்கும், சோபகிருத வருஷம் போகும்போது நல்ல நல்ல அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஆக சோபகிருத வருஷம் நல்ல வருஷமாக எங்களுக்கு அமையலையா, நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் காளிக அம்பாள் வழிபாடு செய்யணும். விருச்சிக ராசிக்காரங்க காளிக அம்பாள் வழிபாடு செய்து கொண்டு வந்தால் இந்த சோபகிருது உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகளை அளிக்கும்,
ஏன் உங்களுடைய கோச்சார பலன்கள் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது, அது மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் சொந்த ஜாதகத்தில் கிரகநிலை நல்லா இருந்துச்சுன்னா வாழ்க்கை சூப்பராக இருக்கும், ஒன்றும் பயந்துக்கிட வேண்டியது இல்லை. அப்போ சொந்த ஜாதகத்தில் எப்படிங்க இருக்குது, கிரகநிலைகள் எப்படி இருக்குது, அதை வச்சு சோபம் இருந்து நல்லா இருக்குமா எங்களுக்கு இந்த புது தமிழ் வருஷம் அப்படின்னு இங்கே தெரிஞ்சுக்கிடணும்னா எங்களை தொடர்பு கொள்ளலாம். நேரடியாகவும் அலைபேசி வழியாகவும் எங்களை ஆலோசனைகளை பெறலாம். சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.